Praise the Lord. Alleluia. 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 எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே, இந்த மாதம் முதல் தேதியில தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை விடுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்கும் ஆமென்றும் ஆமென்றுமாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் நம்மை அதாவது பலப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். பலப்படுத்துகிற காரியம், நாம் இந்த மாதத்தில் எத்தனையோ காரியங்களிலே சோர்ந்திருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், துயரங்களில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து இந்த மாதம், இந்த நான்காவது மாதம் முதல் தேதியிலே அதிகால வேளையிலே உங்கள் யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் சக்கரியா புஸ்தகம் 10:6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த நாளில கர்த்தர் இந்த சக்கரியா புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையானது, நாம் முதலாவது இந்த பகுதியில் இந்த 6:10 ஐந்து காரியங்களை குறித்து சொல்லுகிறார். முதலாவது இந்த மாதத்தில் பலப்படுத்துவார், ரெண்டாவது காரியம் ரட்சிப்பார் விடுவிப்பார், மூன்றாவது காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தள்ளி விடாதிருப்பார், நான்காவது காரியம் இறங்குவார், ஐந்தாவது காரியம் செவி கொடுப்பேன் என்று சொல்லி ஐந்து காரியங்களை குறித்து இங்கே நமக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லியிருக்கிறார். இந்த ஐந்து காரியங்களை குறித்து உங்களிடத்தில் சுருக்கமாக மிக வேகமாக உங்களிடத்தில் பேசும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த மாதத்தில் எத்தனையோ உபத்திரங்கள் வேதனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இந்த புதிய வருஷத்தில் எங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல காரியம் நடக்காதா, ஒரு சுகம் கிடைக்காதா, இந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டார்களா என்றெல்லாம் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாபாரத்தில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான தொழிலே உங்கள் வியாபாரம் நசுக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இதுக்கெல்லாம் காரணமாக கர்த்தர் நம்மை முதலாவது பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும்போது பலம் யாருக்கு தேவை, பலன் பலவீனம் உள்ள எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. இந்த பலன் எப்படி கிடைக்கும்? வேதம் சொல்லுகிற உபநிதி புஸ்தகம் 16:33 நாம் வாசிப்பிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக உபத்திர வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும்போது நல்லது என்று நாம் ஏற்றுக்கொண்டு
தேவனை விட்டுவிடாதபடி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அவிதமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மையும் ஜெயம்பெற ஒரு ஜெய கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வருவார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா ஒரு காலத்தில் சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை. யோசுவா எழுதிய புஸ்தகத்தில் 1:9 ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே யோசுவா சோர்ந்து போன ஒரு நிலை. வாசிப்போமா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகழாதே, கலங்காதே. நீ போகமிடம் உள்ளவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறோமோ, எந்தெந்த விதத்தை நாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, எந்தெந்த விதத்தில் நாம் வெறும் மனஸ்தாபத்தோடு கவலையோடு இருக்கிறோம் என்று கர்த்தர் அறிவார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபத்திரப்பட்ட காலங்கள் கொஞ்சம், ஆனாலும் கூட இந்த உலகத்தில் இருக்க எல்லா அதிபதிகளையும் அவர் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில் யாரையெல்லாம் அவர் பலப்படுத்துவார், யாருக்கெல்லாம் சோர்வு அவர்களை நிச்சயமாக அவர் பலப்படுத்துவார். வாசித்து பாருங்கள், ஏசாயா புஸ்தகம் 40:29-31 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, சோர்ந்து போனவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுத்து, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல் சட்டைகள் அடித்து மேலே எழுப்பி பறப்பார்கள் என்று சொல்லி எஸ்ஐ தர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய சிறமை, இன்று நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தேசத்தில் நாம் யாவரும் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வியாதியினாலும் பல விதமான உபத்திரத்தினாலும் கஷ்டங்களினாலும் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். இந்த வியாதி எங்களை விட்டு எப்பொழுது போகும்? எப்பொழுது இந்த நாங்கள் வசதியாக, எப்பொழுது நாங்கள் ஃப்ரீயாக, நாங்கள் கடைத்தருக்கெல்லாம் கடந்து போவோம் என்றெல்லாம் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய சிறமே, வேதம் சொல்லுகிறது மிக சீக்கிரத்தில் உபத்திரங்கள் நீங்கி போகும். மிக சீக்கிரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நாம் ஜெபித்து மன்றாடும் போது நிச்சயமாக இந்த உபத்திரத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு விடுதலை கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, விடுவிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். விடுவிப்பார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார், விடுவிப்பார். ரட்சிப்பும் விடுதலை என்பதும் ஒன்றுதான். ரட்சிக்கிறார் உங்களை. அடிமைப்படுத்தின நுகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியா, ஒருவேளை பண கஷ்டமா, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களை பார்த்து, மகளே, மகளே, மகனே, நீ சோர்ந்து போகாதே, நான் உன் விடுப்பேன், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை தனிமையாக விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து கொண்டிருந்த இஸ்ரேலின் ஜனங்கள் மிகவும் பத்திரத்திலும் கஷ்டங்களிலும் பலவிதமான துன்பங்களிலே அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு சிலை கைதிகளைப் போல கடந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட எகிப்தியரை கர்த்தர் அவர் பலத்த கரத்தினால் அவர்களை விடுவித்தார். இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார்,
இது கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் விடுவிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் மிக வேகமாக கடந்து போகிறேன். அவர் உங்களை இழைக்க நிலைக்க பண்ணுவார். என்ன செய்ய போகிறாரு? நிலைக்க பண்ண போகிறார். நாம் எந்தெந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறோமோ, ப்ரைஸ் தி லார்ட், நாம் எந்தெந்த காரியத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்து உயர்த்தி, நம்மை எந்த இடத்துல நாம் விழுந்து போனோமோ அந்த இடத்துல நம்ம தூக்கி எடுத்து மேம்படுத்த போகிறார். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. எரேமியா புத்தகம் 15:20 நாம் வாசிக்கும் போது எடுத்து வாசிங்கள். உன்னை இந்த ஜனங்களுக்கு எதிரே அரணான வெண்கலமாகவும் அவர்கள் அவர்கள் உமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்பிவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ப்ரைஸ் தி லார்ட். நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். நம் எல்லோரையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். எப்படி? நம்மளை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். எந்த வியாதியோ சரி, எந்த கூர்மையோ நம்மை ஒன்று சேதப்படுத்தாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார். அல்லேலூயா. 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு இறங்க போகிறார். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். எந்த சூழ்நிலை இறங்குவார்? ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலை, என் எல்லாரும் கைவிடப்பட்டார்கள், நான் கலக்கத்தோடு இருக்கிறேன், எனக்கு எந்த வசதியும் இல்லை, நான் தெருவில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு குருடன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களிலே அவர் கடந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு குருடன் எரிகோக்கும் சமயமாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து போகும்போது அந்த குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே, நசரமாகிய இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் அதே நேரத்தில் அந்த இடத்துல அநேக கூட்டத்தின் மத்தியில் இறங்கி அவனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கண்களை திறந்தார். ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தில் அதாவது வேதம் சொல்லுகிறது எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் இறங்கப் போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 15:22 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஒரு ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கேட்டாள், கெஞ்சி கேட்டாள். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவள் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, தேவனை ஏற்றுக்கொண்டவள் அல்ல, அவள் ஒரு புறஜாதி பெண். ஆனாலும் கர்த்தர் இடத்துல அவள் ஓடி ஓடி வந்து ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய கட்டுகளினால் கட்டப்பட்டு வேதனையோடு சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான காரியத்திலே அவள் படுத்து கிடக்கிறதை அவளால் பார்க்க முடியவில்லை. அவள் எங்கெங்கு ஓடினாலும் யாராலும் சுகப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவள் அறிந்து கேள்விப்பட்டு ஓடோடி வந்து, ரசவான இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கின கர்த்தர் அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவள் படுக்கையை மாற்றினது மாத்திரமல்ல, அவள் எதிர்கொண்டு நடந்து வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில்
இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. தேவனாகிய கர்த்தர் அறிவார். உங்களை நிச்சயமாகவே இந்த நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தர் உங்களுக்கு மனது இறங்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அடுத்து கடைசியாக நான் சொல்லி முடிக்க போகிறேன், தள்ளிவிடாதிருப்பார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தள்ளிவிடாதிருப்பார் உங்களை. யார் யார் உங்களை தள்ளிவிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய சொந்தக்காரர் உறவினர்கள் உங்களை கேவலமாக தள்ளி, ஒருவேளை இவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை, இவர்களிடத்திலே எந்த விதமான பொருளும் இல்லை, இவர்களை நான் எதற்காக இவர்களை எதற்காக மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாராலும் தள்ளப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு அழுது புலம்பின ஒரு நாட்கள். ஏன்? அவன் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலினாலே அவன் விழுந்து போனான். கர்த்தர் எல்லாராலும் தள்ளிவிடப்பட்டான். தன்னுடைய மகனாலே, தன்னுடைய மனைவியாலே, தன்னுடைய பிள்ளைகள் உறவினர்களாலே இப்படி தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலை, கர்த்தரனை எடுத்து மீண்டுமாக ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்தப் போகிறார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகம் 29:11 வாசிப்போம். கடைசியாக உங்களுக்கு ஒரு வசனம், ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களிடத்தில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்றார். ப்ரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சிருக்கிறீர்களோ அதை தேவனாகி கர்த்தர் முன்கூட்டியே அதை அறிந்து அதை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். இதனால் கர்த்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்பப் போகிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். அதிகால வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாகவும் தேசத்துக்காகவும் உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கப் போகிறேன். பரிசுத்தமும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிறேன், என் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்டு தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தாவையும் இடத்துல கேட்கிற விண்ணப்பங்களுக்கு இறங்கி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நீர் கட்டளிடப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பலவீனத்திலிருந்து நீர் பலப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சோர்வினிருந்து அவர்கள் சோர்வை நீக்கி பலப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்துக்குள்ளாக ஏந்தி அவர்கள் போக்கிலும் உரத்திலும் நீர் பாதுகாத்து கொள்ளும். விசேஷமாக எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். அன்றைய பலவிதமான நாடுகளிலே இந்த கொரோனா வியாதி அநேக மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அநேகர் மிகவும் சோர்ந்து நிலையில், வேதனைப்படுகிற நிலையில், கஷ்டமான நிலையில், சூழ்நிலை எப்படியோ இருக்குமோ என்று சொல்லி இப்படி கவலையோடு இருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்த நீர் அவர்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாக இருந்து ஒவ்வொருவருடைய குறைகளை நீக்கி கர்த்தர் சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பிராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் மடுவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் சதா காலம் உங்கள் அனைவரோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அல்லேலூயா.